வேட்டையன் படத்தோட ட்ரெய்லரை பார்த்தேன். ஏற்கனவே வந்து ஜெயிலர் படம் வந்து ரஜினி நடித்த படம், குற்ற உணர்வை தூண்டும் போது தான் இருந்தது. அது சமுதாயத்துக்கான ஒரு தேவையான படமெல்லாம் இல்லை, சமுதாயத்துக்கு எதிரான படம் தான். ஆனால் இந்த படத்தோடைய வேட்டையன் படத்தோட டைரக்டர் வந்து தாச ஞானவேல்ராஜ் ஏற்கனவே ஜெய்பிஎம் படத்தை வந்து சமூக அக்கறையும் பொறுப்போடும் கொடுத்துருந்தாரு. அதனால் ஒரு நல்ல ஒரு சமூக அக்கறையும் பொறுப்புள்ள ஒரு இயக்குனராக இந்த படத்தில் வந்து களம் இறங்கியிருக்கிறதுனால தாச ஞானவேல்ராஜா கண்டிப்பாக ஒரு சமுதாயத்துக்கு தேவையான ஒரு படமாக தான் கொடுத்துருப்பாருங்கிற நம்பிக்கை இருக்குது. அதனால் தாச ஞானவேல்ராஜுக்காக இந்த படத்தை பார்க்கலாம். ட்ரெய்லரும் நல்லா தான் இருக்குது. நிறைய விஷயம் இருக்குது. ஜெயிலர் வந்து இப்போ படமே இல்லை, அது படமே கிடையாது. அதில் ஒரு சூப்பர் ஸ்டாருக்கான அந்தஸ்து கொடுக்குற படமும் கிடையாது. பில்ட்டப் வேணால் கொடுத்துக்கலாம் சூப்பர் ஸ்டார்னு. அது எப்படி சூப்பர் ஸ்டாருங்கிறது சமுதாயத்துக்கு தேவையான கருத்துக்கள் தான் சொல்லணும். சமுதாயத்துக்கு புறமான கருத்துக்கள் எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? எப்படி வெட்டுறது, குத்துறது, அட்டூழியம் பண்ணுறது, அநியாயம் பண்ணுறது, ஆக்ரோஷம் பண்ணுறது, எப்படி இன்ஜுரிஸ் பண்ணுறது, இதெல்லாம் தேவையாது. ஒவ்வொரு படத்துலையும் இப்படி வெட்டு குத்து ரத்த கலையாக இருந்தால் பார்க்குற ஆடியன்ஸ் என்ன பண்ணுவான்? குற்ற உணர்வு, குற்ற உணர்வு கொஞ்சம் இருந்தவன் பார்த்தாலும் கூட அதிகபட்சம் குற்ற உணர்வு தூண்டுற மாதிரி தானே இருக்குது. அப்படிலாம் பண்ணக்கூடாது படம். சமுதாயத்துக்கு தேவையான ஒரு படைப்பாக இருக்கணும். நப்பர் பந்தன் ஒரு படம், ஆபாசம் இல்லை, செக்ஸி இல்லை, ஃபில்த்தி வேர்ட்ஸ் கிடையாது, அதாவது வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் கிடையாது, இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த படம் வந்து அழகாக ஜனரஞ்சகமாக அனைவரும் இளைஞர்கள் பார்க்கும்படியாக ஒரு 2K கிட்ஸுக்கான ஒரு படமாக இருக்குது. அந்த மாதிரி படைப்பு தான் எனக்கு தேவைப்படுது. நன்றி. யாரு என்ன கொண்டாடினாங்க, என்ன கொண்டாடினாங்க? தமிழா தொடைக்காக கொண்டாடினாங்க. தமிழா தொடை நல்லா காட்டியிருந்தாங்க. அந்த பாட்டு கிட்டாச்சு. பாட்டுக்காக தான் எல்லோரும் உள்ளே போனாங்க. படத்தை போய் அந்த பாட்டுக்காக படம் பார்த்து ஏமாந்தாங்க. அந்த விநாயகங்கிற ஒரு வில்லன் கேரக்டர் மிக அற்புதமாக இருந்துச்சு. அதுக்காக தான் அந்த படம் ஓடிச்சு. ரஜினிக்காகலாம் ஓட கிடையாது. அதாவது ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பு அது பூஜை பண்ணல, ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பு வந்து பூஜைப்படுத்திச்சு. நன்றி. ஜெயிலர் அளவு பீக் இல்லை, ஒரு சட்டில்டாக, ஒரு சட்டில்டாக தான் இருந்துச்சு. ஆனால் ஓகே, அந்த அவர் நடந்து வர வாக் சீன்ஸு எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது வேறு லெவலில் செட் ஆகிருக்கு. நான் செட் ஆகாது தான் நினச்சேன். ஆனால் அவர் கொஞ்சம் கனத்த குரலை கொடுத்து வேறு லெவலில் இருக்குது. பகத் பாஸில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதில் எப்படி நடிச்சிருக்கான்னு தெரில. திருடனாக நடிச்சிருக்காரு. படத்தை பார்த்து தான் எப்படி இருக்குன்னு தெரில. அவர் கொஞ்சம் காமெடி பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. படத்தை பார்த்தா தான் தெரியும். இல்லை, ஃபகத் ஃபாசிலோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மற்றபடி மியூசிக் நல்லா வந்திருக்கு. தலைவரோட கெட்டப் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக அது பயங்கர மாசாக வரும்னு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் சொல்கிறது இப்போ ஜெயிலர் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். அந்த பிளாஸ்ட் சீன்ஸு, தலைவர் வாக்கிங் வரும்போது அந்த ஒரு ஹைப் ஒன்று ஏறும். இதில் அவ்வளோவா இல்லை, ரொம்ப சட்டில்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா தலைவரை விட மிச்ச அனதர் ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு உள்ளே இருந்தனால ஒரு கொஞ்சம் நார்மல் சீன்ஸ் அந்த மாதிரி ஸ்கோப் கொடுத்தான். அந்த ஃபீல் தான் அந்த மாதிரி இருந்துச்சு. ஜெய்பீம் பார்த்தீங்கன்னா அது டோட்டலி டிஃப்ரெண்டான சப்ஜெக்ட் தான். சூர்யா சாரே வேறு மாதிரி நடிச்சிருப்பாரு. சிங்கம் ஒன், சிங்கம் டூ, சிங்கம் த்ரீ பண்ண சூர்யா சாரே அதில் வேறு மாதிரி பண்ணியிருப்பாரு. ஆனால் இது டோட்டலி வந்து ரஜினி சாருக்காக பண்ண ஸ்கிரிப்ட்டு. அதுவும் பேன் இண்டியா மூவியாக வரணுன்றதுக்காக இவங்க கண்டிப்பாக அவர் வந்து ஞானவேல் அவர் ரஜினி சாருக்காக தான் ஸ்கிரிப்ட் பண்ணி ஆகணும். சங்கர் சாரே எடுக்கிறப்ப அவரோட படம் மாரி இல்லாமல் ரஜினி சாருக்காக தான் படம் பண்ணி ஆகணுன்றப்ப சங்கர் சாரே வளைஞ்சு கொடுத்து வரப்ப கண்டிப்பாக இவரும் ரஜினி சாருக்காக மாற்றி தான் வந்தாகணும். கண்டிப்பாக அது பெரிய ஹிட் ஆகும். ஜெய்பீம் அந்த ஒரு ஒன்லைனாக பார்க்கும்போது அந்த ஜெய்பீம் ஒன்லைன் இருக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ஆக்ஷன் சீக்வன்ஸு அந்த இது வேறு பேனட்டு தான் வரும். கண்டிப்பாக அமிதாப் பச்சன் சார்னா இன்றைக்கினா அவரனா பெரிய கிரேட்டு. இந்த வயசுலேயும் இன்றைக்கி இந்த அளவுக்கு பண்ணுறான்னா அவர் அங்கே எப்படி சூப்பர் ஸ்டாரோ இன்றைக்கி நம்ம ரஜினி ஸ்டாரே இன்றைக்கி இங்கே சூப்பர் ஸ்டார். அது ரெண்டுமே மாசு சும்மா, அந்த மாசுக்கு சும்மா அளவே இல்லை. சும மாசாக இருக்கும். ஒருவேளை வில்லனை இதுவரை காட்டலைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இதுக்குள்ளே காட்டினது மாதிரி யாராவது இருப்பாங்களா என்னன்னு நமக்கு தெரில. வில்லன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி வருவாங்கன்னு நினைக்கிறேன். ராணா கூட இருக்கலாம். நிறைய ஆக்டர்ஸ், அமிதாப் பச்சன், இவங்க ஃபகத் ஃபாசில் சாரு, அப்புறம் இவங்க ரித்திகா சிங்கு நிறையா, அப்புறம் இந்த படத்தில் நடித்தாங்க ராயன் படத்தில் நடித்த தங்கச்சி கேரக்டர் பண்ண அவங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்க்கும்போது ஒரு பெரிய கேங் வார், ஒரு பெரிய சட்டில், ஒரு மிகப்பெரிய ஒரு கேங் வார் மாதிரி கூட ஒரு சீன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கமர்ஷியல் இருக்கும், ஆனால் ஒரு 100%-70% சோசியல் இதாக தான் இருக்கும். பெண்களுக்குள்ளே அநீதியாக தான் இருக்கும். பெண்களுக்கு யாரோ எதுவும் தப்பு செஞ்சுருக்காங்க, அதை என்கவுண்டர் பண்ணணுங்கிறது தான் கதை சப்ஜெக்ட்னு நினைக்கிறேன். தமிழே பயங்கரமாக கலக்கிறாரு பௌத் பாஸ். அவர் சொல்லவே வேணாம், சும்மா அப்படி பார்த்தாலே ரசிகர்கள் இன்றைக்குள்ளே இளைஞர்கள் பயங்கரமாக ரசிகராக இருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காரு. சும்மா சொல்லக்கூடாது. மலையாளத்துலையும் சரி தமிழையும் சரி கலக்கிறாப்ல பௌத் பாஸ். நான் ட்ரெய்லரில் அந்த மாதிரி பெரிய பிஜிஎம்லாம் போடல, ஆனால் படத்தில் கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ரெண்டு பேரோட காம்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதுலேயும் அப்படி தான் இருக்கும், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் அனிருத் சார் பிச்சுட்டார் எனக்கு மனசிலாயோ. அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு அண்டர் வண்டான்னு ஒரு ஆடியோ சாங் மட்டும் விட்டுருந்தாங்க. பீக்கு கிட்டத்தட்ட ஹாலிவுட் ரேஞ்சில் அந்தளவில் இருக்குது பேக்ரவுண்ட் மியூசிக்கு. சாங்கும் அங்கங்கே பீக் எடுத்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ட்ரெய்லரில் அவ்வளோவா யூஸ் பண்ணல, ட்ரெய்லரில் அவ்வளோவா யூஸ் பண்ணல. மேபி சஸ்பென்ஸ் வச்சிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். ட்ரெய்லர்லேயே காட்டியிருக்காங்கல்ல என்கவுண்டர் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு இது. இவர் ஏதோ சஸ்பென்ஸாக ஏதாச்சும் ஒரு இதுலேருந்து போலீஸாக வருவாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இருக்கும். ட்ரெஸ்ஸு இதெல்லாம் பார்க்க வேண்டாம். ஆனால் போலீஸோட எல்லா இதுவுமே இருக்குது தலைவருக்கு.
தலைவர் வேற லெவல் ஆக்டிங். வேட்டையன வந்து அந்த வேட்டையனுக்கு ஒரு டைட்டிலுக்கு அது என்ன எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்குது, அந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக அது நிற்கும். அந்த ட்ரைலரே சொல்லிட்டாரு, எதையுமே ஆண்டி என்னால் முடியும் காமிக்கிறாரு. அது வந்து அது பொது சேவையில் நிற்கிது. அது எல்லாருக்குமே என்ன பண்ணணும், அது அதாவது நல்லது என்ன செய்யணுமோ அது கண்டிப்பாக மக்கள் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த டைட்டில் டைலாக்ல பார்க்கும்போது கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும். அது கமர்ஷியலாகவும் இருக்குது. மொதல் ஸ்டார்டிங்கில் வந்து பெண்களுக்கான அநீதியை பற்றி பேசியிருக்காங்க, மொத்தப்படி பார்த்தா சஸ்பென்ஸோடு இருக்கும்னு நினைக்கிறேன், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பிரகாஷ்ராஜ் வாய்ஸ் வந்து ரொம்ப கிரேஸ் எனக்கு. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெய் பீமில் பிரகாஷ்ராஜ் சார் நடிச்சிருப்பார், திருச்சிற்றம்பலத்துலேயும் பரிச பிரகாஷ்ராஜ் நடப்பார். அவரோட வாய்ஸ் அந்த ஒரு கிரேஸ் இருக்கு, அவரோட வாய்ஸ்லேயே ஒரு கிரேஸ் இருக்குது. சைலண்டாக போகுது, ஆனால் எல்லாத்தையுமே காட்டலை, ட்ரெய்லரில் காட்டணும்னு அவசியம் இல்லையே. சில இதில் வந்து ட்ரெய்லரை பார்க்கும்போது நல்லாயிருக்கும், படத்தை பார்த்து நல்லா இல்லாமல் இருக்கும். ஜெயிலரும் அதேமாதிரி பா ட்ரெய்லரில் அவ்வளோ இது இல்லை, படம் பார்க்கும்போது வேற லெவலில் இதுவும் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். வேட்டையன் கிட்டத்தட்ட ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு உள்ளது, ப்ளஸ் ஃபேன்ஸு ரஜினி சாரோட ஃபேன்ஸுக்கும் ஒரு பெரிய ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். தலைவரோட மொதல் சாங்கு தான் அது, மனசிலாயோ அதுதான் எனக்கு நல்லா பிடிக்கும். அதுக்கப்புறம் ஹண்டர் வாரார் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, அதுவும் நல்லாயிருக்கும். வேட்டையனுங்கிறது அந்த வேட்டையிலே சொல்லிட்டார் எல்லாத்தையுமே, அந்த டைட்டிலே இருக்கு அவருடைய கருத்து எல்லாமே, அந்த கண்டிப்பாக அது வெற்றி அடையும். அமிதாபுக்கு பிரகாஷ்ராஜ் வாய்ஸ் கொடுத்துருக்குது. குரு படத்தில் பார்த்தீங்கன்னா அபிஷேக் பச்சனுக்கு சூர்யா தான் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு, அது பார்க்க பார்க்க நம்ம பழகிறோம். அனிருத் சொல்ல வேணாம், இதில் ஒரு இதில் ஒரு பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணுவார் அனிருத்தும் சொல்ல வேணாம். அவர் இன்றைக்கி அடுத்து பெரிய சொல்ல போனால் பெரிய அடுத்து நடிகனுக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு, அந்த அளவுக்கு பண்ணுறான்னு நினைக்கிறேன். ட்ரைல பார்க்கும்போது தெரியுது குக்கு மாதிரி அதுக்கு வாய்ப்பு இல்லாதலாம், அது வேற லெவல் பாட்டு, அதுக்கு இதுக்கும் செட் ஆகலை. ஆனால் அவரே தானே பாடலாசிரியர், சேம் தான், ரெண்டுமே நல்லாயிருக்கு. இது வேற ஒரு ஜானர், நல்லா தான் இருக்குது பாட்டு, நல்லா தான் இருக்குது. ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணாமல் அதுக்கிட்ட வர முடியாது, ஆனால் இது நல்லாயிருக்கு. மனசில் இது சாங் ஹிட் ஆகிருக்கு, கண்டிப்பாக எல்லா பாட்டும் அடுத்தடுத்து ஹிட் ஆகும். நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். தலைவருக்கான ஃபேன்ஸ் ப்ளஸ் ஃபகத் ஃபாசிலுக்கு மலையாளத்தில் நல்லது இருக்குது, ராணா இருக்காரு, அமிதாப் இருக்குது, கண்டிப்பாக இது பாசிட்டிவாக பெரிய பெரிய ஹிட் ஆகும். கண்டிப்பாக இது வந்து அடுத்த தமிழ் சினிமாவுக்கு அடுத்த ஒரு ஸ்கேல் எடுத்து கொடுக்கும், 1000 crores வசூலாகும். வேட்டையன் வேட்டையன் தான் சூப்பர் ஸ்டார், என்றைக்குமே சூப்பர் ஸ்டார் தான். அந்த வேட்டையனுக்கு என்றைக்குமே அளவு இல்லை, அவருடைய அரங்கம் என்றைக்குமே பிரம்மாண்டமாக தான் இருக்கும். வேட்டையனை என்றைக்குமே சூப்பர் ஸ்டாருக்கு வேல்யூ இன்றைக்குமே உண்டு, இன்றைக்கும் சரி என்றைக்குமே. இப்போ உள்ள குழந்தைகள்லேருந்து பெரிய லெவலுக்கு வர வரைக்கும் வேட்டையன் வந்து சூப்பர் ஸ்டார் தான். இந்த ட்ரைலர் பார்த்தோன்னா பிச்சு உதறுது, சும்மா சம்மு சம்மு மாதிரி தான், இன்றைக்குமே சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தான். தலைவர் வேறு லெவலில் இருக்கார். ஞானவேல் சார் டேரக்டரு, ஃபைட்லாம் இருக்காதுன்னு நினச்சா அவருக்கேற்ற மாதிரி ஃபைட்லாம் கொடுத்து வேறு லெவலில் இருக்குது. அமிதாப் பச்சன் சாரோட லைட்டாக அப்படி இதாக இருக்குது, என்ன காணிக்க போகிறாங்கன்னு தெரில, படத்தை பார்த்து தான் சொல்லணும். ட்ரெய்லர் வேறு லெவல் கண்டிப்பாக. இதில் ஒரு ரஜினி சார் அதில் ஒரு ட்ரெய்லரே கொடுத்துருந்தார், அதிகாரத்தை கையில் என்னால் எடுக்க முடியும்னு ஒரு டைலாக் கொடுத்துருந்தார். கண்டிப்பாக அந்த இதை விஷுவில் இருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக அது படம் நல்லபடியாக வரும்.